கருணாகரனோட நெக்ஸ்ட் மூவி டைட்டில் குற்றச்சாட்டு. இந்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கேன். கிரிமினல் படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கேன். தட்சிணாமூர்த்தி ராமர டைரக்ஷனில் கௌதம் கார்த்திக், சரத்குமார், ஜனனி ஐயர், கருணாகரன், தேனப்பன் நடிக்கிறாங்க. பர்த்மாருக்கு மூவிக்கான டீசர் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. டீசர் பார்க்க நல்லா இருக்கு. டான்சிங் ரோஸ், ஷபீர், மெர்னா இந்த மூவியில் நடிக்கிறாங்க. சந்தானத்தோட டிடி ரிட்டர்ன்ஸ் படம் செப்டம்பர் 1 Zee5 பிரிமியர் ஆக போகுது. ஜவான் மூவிலிருந்து ஒரு புது போஸ்டர் இப்போ விட்டுருக்காங்க. இந்த மூவியில் ஷாருக் கான் ஏகப்பட்ட லுக்கில் வரப்போறாரு. ஷாருக் கான் இந்த மூவியில் வரப்போற ஒரு 5 லுக்கு இந்த போஸ்டரில் இப்போ காமிச்சிருக்காங்க. செப்டம்பர் 7 இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. சலாரோட ட்ரெய்லர் அப்டேட் சீக்கிரமே வந்துடும் அஃபிஷியலாகவே இப்போ சொல்லிட்டாங்க. ஸோ அப்டேட் இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போகுது. எப்போ அப்டேட் வரப்போதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். செப்டம்பர் 28 இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. ஜெயம் ரவியோட JR 30 மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக்கு செப்டம்பர் 10 வரப்போறதா இப்போ நிச்சயம் இருக்கு. ஏன்னா அன்னைக்கு ஜெயம் ரவியோட பர்த்டே. இந்த மூவிலிருந்து மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவி நடிக்கிற எல்லா மூவிஸ்ல இருந்தும் அன்னைக்கு அப்டேட் வர வாய்ப்பு இருக்கு. இந்த JR 30 படம் பிரதர் சிஸ்டரோட பாண்டிங்கை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மூவில ஜெயம் ரவிக்கு சிஸ்டரா பூமிக்கா நடிச்சிருக்காங்க. இன்னும் இந்த படத்துக்கு ஒரு சாங் மட்டும் ஷூட் பண்ண வேண்டியிருக்கு. அதை முடிச்சிட்டாங்கன்னா படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங் முடிஞ்சுது. புஷ்பா 2 படத்துக்கான ஷூட்டிங் ஹைதராபாத்தில் போய்கிட்டு இருக்கு. இந்த படம் அடுத்த வருஷம் மார்ச் 22 ரிலீஸ் ஆக போதுன்னு இப்போ ஒரு நியூஸ் செம்மையா வைரல் ஆகுது. நேத்து கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணி கேட்டாரு இந்த படம் அடுத்த வருஷம் மார்ச் 22 ரிலீஸ் ஆகுமான்னு. நான் இது ரூமர் தானே நேத்து சொன்னேன், ஆனா இப்பவும் அதே தான். இப்பவும் இது ரூமரா தான் போகுது. இன்னும் அஃபிஷியலா சொல்லல. அஃபிஷியல் அப்டேட் வருதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். தலைவர் 170 படத்துக்கான பூஜை நாளைக்கு லீலா பேலஸ்ல நடக்க போகுது. ஷூட்டிங் செப்டம்பர்ல ஸ்டார்ட் ஆகும். ஜெய்பீம் எடுத்த டிஜே நனவேல் டைரக்ஷன்ல ரஜினிகாந்த், பகத் வாசில், அமிதாப் பச்சன், மஞ்சு வாரியர் நடிக்க போறாங்க. அனிருத் மியூசிக் பண்றாரு. ஜெயிலர் படம் இப்போ வரைக்கும் உலக ஃபுல்லா 525 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்குன்னு அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. தமிழ் சினிமாவோட செகண்ட் ஹையஸ்ட் கலெக்ஷன் இது. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 2.0, செகண்ட் ஜெயிலர், தேர்ட் பொன்னியின் செல்வன் பார்ட் 1. தளபதி 68 மூவிக்கான VFX லுக் டெஸ்ட்டுக்காக லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு தளபதி 68 டீம் போயிருக்காங்க. ஏற்கனவே ஷாருக் கானோட ஃபேன் கமலஹாசனோட இந்தியன் 2 மூவிக்கெல்லாம் VFX ஒர்க் இங்கே தான் போச்சு. ஸோ அடுத்து தளபதி 68க்கும் இங்கே தான் ஒர்க் போகுது. லியோ படம் ஓவர்சீஸ்ல எவ்வளவு கலெக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை வாரிசோட கம்பேர் பண்ணா ஈஸியா புரியும். வாரிசோட ஓவர்சீஸ் ரேட்ஸ் 35 கோடி, ஓவர்சீஸ் கலெக்ஷன் 100 கோடி கிட்ட, லியோட ஓவர்சீஸ் ரேட்ஸ் 60 கோடி. சோ அப்ப வாரிசு படம் கலெக்ஷன் பண்ணதை கிட்டத்தட்ட டபுளா லியோ எடுக்கணும். லியோ செகண்ட் லுக்கு தேர்ட் லுக்லாம் வருமானு கேட்டிருக்கீங்க. செகண்ட் லுக்கு தேர்ட் லுக்லாம் வருமானு டவுட்டா இருக்கு. அவங்க போஸ்டரை விட்டுட்டு கிளிம்ஸ் சிங்கிள்னு போயிட்டாங்க. இப்போ திரும்ப செகண்ட் லுக்கு தேர்ட் லுக்கு விட்டாங்கன்னா அது ப்ரமோஷனுக்கு பின்னோக்கி வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால செகண்ட் லுக்கு தேர்ட் லுக்கு வராதுன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் இது என்னோட கெஸ்ஸு தான். வர மாதிரி இருந்தா நான் சொல்றேன். ரோலக்ஸுக்கு மேல ஒரு கேரக்டர் இருந்தா நல்லா இருக்குமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நல்லா இருக்குமா இல்லையான்னு இப்போ சொல்ல முடியாது. ரோலக்ஸுக்கு மேல ஒரு கேரக்டர் இருந்தா அந்த கேரக்டரை எப்படி டிசைன் பண்ணிருக்காங்க அதை பொறுத்து தான் அது நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும். லியோ படம் வரட்டும். லியோ படம் எல்சூல வருதா இல்லையா, ரோலக்ஸுக்கு மேல யாராச்சும் இருக்காங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். லியோட அமெரிக்கா தியேட்டரிக்கல் ரேட்ஸ் யாரு வாங்கியிருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அகிம்சா என்டர்டைன்மெண்ட் வாங்கியிருக்காங்க. கங்குவக்கு ஆடி லான்ச் நடக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா நடக்கும். இது பெரிய படங்கிறதுனால கண்டிப்பா ப்ரமோஷனுக்கு ஆடி லான்ச் வைப்பாங்க. STR 48 மூவில தீபிகா படுகோன் தான் ஹீரோயினா. யாரு இந்த மூவிக்கு மியூசிக் பண்றான்னு கேட்டிருக்கீங்க. தீபிகா படுகோன் ஹீரோயினா நடிக்க போறதா சொன்னாங்க, ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. மியூசிக்கும் அதே மாதிரி தான். அனௌன்ஸ்மெண்ட் வந்தா தான் தெரியும். வரும்போது கண்டிப்பா நான் சொல்றேன். விடாமுறிச்சு அப்டேட்டு, டிடி ரிட்டர்ன்ஸ், ஓடிடி, ஜெயிலர் ஓடிடி எல்லாம் கேட்டிருக்கீங்க. விடாமுறிச்சு அப்டேட் நேத்தே கொடுத்துட்டேன். அஜித் சென்னைக்கு வந்துட்டாரு. சோ அப்டேட் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. டிடி ரிட்டர்ன்ஸ் ஓடிடி அப்டேட் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டேன். ஜெயிலர் ஓடிடி அப்டேட் இனிமே தான் வரும். ஜெய்பீம் சூரிய ரிப்போர்ட்டர் மூவிலாம் தியேட்டருக்கு வந்திருந்தா எவ்வளவு கலெக்ஷன் பண்ணிருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா 100 கோடிக்கு மேல வந்திருக்கும். சங்கர் ஏன் பிரம்மாண்ட இயக்குனர்னு சொல்றாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சங்கர் எப்பவுமே அதிகமா செலவு பண்ணி கொஞ்சம் பிரம்மாண்டமா தான் எடுப்பாரு. நீங்க ஒரு மூவிஸ் பாத்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு மூவிக்கும் ஏதாச்சும் ஒன்று பிரம்மாண்டமா இருக்கும். கேப்டன் மில்லர் பட்ஜெட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. பட்ஜெட் இப்போ தெரியாது, ஏன்னா ஷூட்டிங் இன்னும் போய்கிட்டு தான் இருக்கு. ஷூட்டிங் முடிஞ்சா தான் பட்ஜெட் தெரியும். டிக் டிக்கோட கலெக்ஷன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் 50 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணிருக்கு. எந்திரன் கலெக்ஷன், கபாலி கலெக்ஷனை கேட்டிருக்கீங்க. எந்திரனோட கலெக்ஷன் அப்பவே 290 கோடி, கபாலி 300 கோடி கிட்ட. தூம் 4 வருமானம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. தூம் 4 கண்டிப்பா வரும். மணிகேஸ்ட் 6 வர வாய்ப்பு இருக்கா, என்னோட ஒப்பீனியன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. மணிகேஸ்ட் 6 வர வாய்ப்பு கம்மி தான். எனக்கு மணிகேஸ்ட் பிடிக்கும், வந்தா வேணாம்னு சொல்ல மாட்டேன், ஆனா வர வாய்ப்பு கம்மி தான். ஆக்சுவலா மணிகேஸ்டோட 2 சீசன்லயே இந்த சீரீஸ் முடிஞ்சிருக்கணும், அப்படிதான் பிளான் பண்ணி எடுத்தாங்க. அதுக்கப்புறமா இது பயங்கரமா ஹிட் ஆனதும் தான் அடுத்த சீசன்லாம் வந்துச்சு. வெட்னஸ்டே சீசன் 2 அப்டேட்டை கேட்டிருக்கீங்க. அதுக்கான அப்டேட் இப்போதைக்கு இல்லை, வரும்போது கண்டிப்பா நான் சொல்றேன். மார்வல் அப்டேட் ஏதாச்சும் இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்டேட் எதுவும் புதுசா வரல, வரும்போது கண்டிப்பா நான் சொல்றேன். மாதவன் லைன் அப்போ ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸ்கிரீன்ல போடுறேன் பாருங்க. அப்கமிங் பொலிட்டிக்கல் மூவியா ஒருத்தர் கேட்டிருக்காரு. லிஸ்ட் போடுற அளவுக்கு பெருசா ஒண்ணு இல்ல. உயிர் தமிழுக்கு படம் பொலிட்டிக்கல் மூவி. தளபதி 68 படம் கூட பொலிட்டிக்கல் படம்னு சொல்றாங்க, ஆனா இன்னும் கன்ஃபார்மா தெரியல. தமிழ் ஆக்டர்ஸோட ஹையஸ்ட் வேர்ல்டு வைடு கிராஸ் தமிழ்நாடு கிராஸ் எல்லாம் கேட்டீங்க. ஸ்கிரீன்ல போடுறேன் பாருங்க. இதுல அஜித்தோட ஹையஸ்ட் கலெக்டட் மூவி மட்டும் கரெக்டா கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா விசுவாசம், வலிமை, துணிவு இந்த 3 மூவிஸும் கலெக்ஷன் மாறி மாறி வருது. அதனால துணிவை போட்டிருக்கேன். சவுத் இண்டியன் மூவிஸோட டாப் 10 ப்ரீ பிசினஸ் கேட்டிருக்கீங்க. இதுக்கான லிஸ்டை எடுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீங்க டாப் 10 கேட்காம எந்த மூவிஸோட பிசினஸ் ரிப்போர்ட் வேணுமோ அதை மட்டும் கேட்டீங்கன்னா நான் அதை ஈஸியா கொடுத்துருவேன்.
தளபதி விஜய் அப்கமிங் மூவியே விக்ரமோட அப்கமிங் மூவினா கேட்டிருக்கீங்க. ஏற்கனவே இதை பத்தி ஷார்ட்ஸா போட்டிருக்கேன், சோ அதை செக் பண்ணி பாருங்க. The Ride 2 இந்த மூவிஸ்க்கு ரிவ்யூ போட சொல்லி ஒருத்தர் கேட்டாரு, ரெண்டுத்தையும் பார்த்தாச்சு. இந்த மூவிஸ் எப்படி இருக்குன்னு இப்ப சொல்றேன். த ரைடோட ஸ்டோரி வந்து ஒரு கேங்ஸ்டர் ஒரு பில்டிங்ல இருக்கான்னு தெரியுது, அவனை பிடிக்கிறதுக்கு ஒரு போலீஸ் டீம் போகுது. அவனை பிடிச்சாங்களா இல்லையா தான் ஸ்டோரி. ஸ்டோரி நார்மல் தான், ஆனா சூப்பரா எடுத்திருந்தாங்க. ஆக்ஷன் மூவிஸ் அதிகமா பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். ஃபைட் எல்லாம் அப்படி இருக்கும். த ரைடு 2 படம் பார்ட் 1 எங்க முடிஞ்சதோ அங்கதான் ஆரம்பிக்கும். பார்ட் 2 நல்லாவே போச்சு. பார்ட் 2லயும் ஃபைட் தான் ஹைலைட், டைம் ஆயிடுச்சு, சோ ஷார்ட்டா தான் ரிவ்யூ சொல்ல முடிஞ்சது. ஆனா கண்டிப்பா இந்த மூவிஸை பாக்கலாம். கிங் ஆஃப் கோதா ரிவ்யூ கேட்டீங்க, அதுக்கான வீடியோ இன்னைக்கு ஷார்ட்ஸா போட்டுட்டேன். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.